இப்போ நீங்க பிளிந்த் பீம் போடும் பொழுது இந்த மாதிரி ஃப்ளையர்ஸ் கல்லோ அல்லது செங்கல்லோ அந்த சென்டரிங்க்கு நடுவால வச்சு காங்கிரீட் போடுங்க. அப்படி பண்ணும் பொழுது அந்த பிளிந்த் பீமோட எக்ஸாக்ட் திக்னஸ் 9 இன்சஸ் உங்களுக்கு கிளியராக கிடைக்குங்க. இதனால் நீங்கள் பேஸ்மெண்ட் லெவல் பிரிக் ஒர்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு கல் வரிசைகள் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.